Hello viewers, welcome to Color Macaws channel. இன்னைக்கு நம்ம chilli poori எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடாயில 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல இது மாதிரி நீட்டா கட் பண்ணனும். கொஞ்சம் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீட்டா கட் பண்ணி வெச்சுக்கணும். இப்போ வந்து அதில் மூணு வெங்காயம் வந்து முதல்ல போட்டுக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இது மாதிரி கீனிட்டது போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம நீட்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க கேரட், ஒரே ஒரு கேரட் தான். அதே போல நீட்டா கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாய், அப்புறம் தக்காளியும் ஒன்னே ஒண்ணுதான். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் நல்லா மேல வர மாதிரி நல்லா வதக்கிடணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வரணும். அப்படி அது மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, போட்டுக்கோங்க. அதே போல வெறும் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இதை வந்து நல்லா கலரிக்கோங்க. ஃபுல்லா அது நல்லா ஃபுல்லா இதுவாகிற வரைக்கும்
இந்த ஸ்டேஜ் வரும்போது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இது நல்லா கலரி விட்டோன்னு பால் வந்து 2 கரண்டி அளவு ஊத்திக்கோங்க. தண்ணி ஊற்றுற பாலாக இருந்தால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் திக்கு பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 கரண்டி அளவு, 2 கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா பெரிய கரண்டி அளவு ஊற்றணும், சின்ன கரண்டி அளவு ஊற்றிடக்கூடாது. நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் தீ லிமிட்டாக வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு கலரி விட்டுட்டே இருங்க. பால் இது மாதிரி சுண்டி வரும்போது கலரிட்டே இருங்க, ஏன்னா அடிபிடிக்கும். கலரிட்டு கலரி இன்னும் கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெய் மேலே வர மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா கலரிட்டு சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸும் 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸும் ஊற்றிட்டு 1 கையளவு கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டுட்டு 3 தீ நல்லா கலரி விடுங்க. இது நல்லா கலரிட்டு 1 கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 16 பூரி இல்லை 15 பூரி வந்து தயார் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி கோதுமை மாவு பூரி தான் நான் இதுக்கு போட போகிறேன். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பூரி தெரியாதவங்க ஏற்கனவே நாங்கள் வந்து பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 15 பூரி 16 பூரிக்கு இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த பூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏ
ஏற்கனவே செஞ்ச பூரி வீடியோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 15-16 பூரி கிட்ட ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி நல்லா பூரி நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா கிரேவி இதுவாகிடும். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அது இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் ஆற வச்சிடக்கூடாது. நம்ம சுட்டு முடித்த உடனே வந்து முதல்ல சுட்ட பூரிங்களாக எடுத்துக்கோங்க. ஒரு 3-3 பூரியாக எடுத்துக்கோங்க. 3-3 பூரி எடுத்து அதை இந்த மாதிரி கட்டரில் வச்சு கட் பண்ணிக்கோ. நீங்க மடிச்சு வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியா கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஸ்கொயர் வர மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டம் கட்டமா வந்துடும். இந்த மாதிரி கட்டம் கட்டமா வந்துடும். அதை ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க. சூடு ஆறிச்சுன்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால சூடு இருக்கும்போதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. இதே மாதிரி எல்லா பூரியையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 15 பூரியையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுல போட்டுடலாம்.
இப்போ வந்து இத நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து போட்டு கலரலாம். இது மாதிரி மொத்தமாகவும் செஞ்சு கலரலாம். ஆனால் வந்து பூரி மட்டும் சூடாக இருக்கும் போதே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறது. சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து கடையில் விற்கிற மாதிரி கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு வந்து அதை விட சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க, அவங்க இந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே அடிமையாயிட்டு உங்களை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி நல்லா கலரிட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சில சமயம் ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சாஸ் வேணால் அவங்களுக்கு வரைக்கும் தனியாக போகும், அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாக வேணுன்றவங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.